ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு இடங்களை பற்றி தான் பார்க்கலாம். பொதுவாக அழகாக இருக்கும் அனைத்திலுமே அதிக ஆபத்தான விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த உலகில் அழகான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றில் அதிக ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது. அந்த வகையில் அழகும் ஆபத்தும் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது இருக்கக்கூடியது லேக் நயோஸ். இது ஒரு ஏரியாகும். இந்த ஏரி உலகில் மிகவும் ஆபத்தான ஏரிகளில் முதல் ஏரியாக இருக்கிறது. இந்த ஏரியில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுமாம். இவை அந்த ஏரி நீரில் கலந்து நச்சுக்கள் வாய்ந்த சிறு சிறு மேகங்களாக உருமாறி காற்றில் கலந்து உயிர் சேதங்களை ஏற்படுத்துமாம். இந்த ஆபத்தான ஏரியானது கேமரூன் நாட்டில் அமைந்துள்ளது. இரண்டாவதாக டயன்மேன் மவுண்டைன். டயன்மேன் மவுண்டன் என்பது சீனாவில் உள்ள ஒரு மலையாகும். இந்த மலையில் ஏராளமான குகைகள், அதிக வளைவுகள் கொண்ட ரோடுகள், கோயில்கள் உள்ளதால் இது ஒரு சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிறது. இந்த 4500 சதுர அடியில் உள்ள கண்ணாடி பாலங்கள் மிகவும் ஆபத்து வாய்ந்த இடமாக இந்த மலையில் பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக மியாக்கி ஜிமா ஐலாண்ட். இது ஜப்பானில் உள்ள ஒரு தீவாகும். இந்த தீவில் குறைந்த அளவிலேயே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் நச்சு வாய்க்கள் தடுக்கும் முகமூடியை எப்பொழுதுமே அணிந்து கொள்வார்களாம். இதற்கு அவர் கூறும் காரணம் என்னவென்றால், இந்த தீவில் இருக்கும் ஒரு எரிமலை தொடர்ந்து நச்சு வாய்க்களை வெளியேற்றி கொண்டே இருக்குமாம். இந்த தீவு மிகவும் ஆபத்தானதாக இருந்தாலும் மிக குறைந்த அளவில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். நான்காவதாக லேக் நேட்ரான். இது ஒரு சிவப்பு நிற ஏரியாகும். இந்த ஏரி தான்சானிய நாட்டில் உள்ளது. வானில் இருந்து இதை பார்த்தால் ஏதோ வேற்று கிரகம் மாதிரி இருக்குமாம். இந்த ஏரியில் இதுவரை எந்த உயிரினங்களும் உயிர் வாழ்ந்தது கிடையாதாம். இதற்கு காரணம் ஏரியின் அடிப்பகுதியில் இருந்து வெளியேறும் விஷம் தன்மையான நச்சுக்கள் தான். ஐந்தாவதாக வெசுவியஸ் வொல்கானோ. வெசுவியஸ் வொல்கானோ என்பது இத்தாலியில் உள்ள ஒரு எரிமலையாகும். முன்னொரு காலத்தில் இந்த எரிமலை வெடித்து ஏராளமான மக்கள் எரிந்துள்ளனர். இந்த எரிமலையானது மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். தற்பொழுது வரை இந்த எரிமலையை சுற்றி நேபாள் மக்கள் வசித்து வருகின்றனர். அடுத்த கணம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற எண்ணத்தோடு அங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகின்றனராம். ஆகையால் உலகில் ஆபத்தான இடங்களுள் இதுவும் ஒன்று. தேங்க்யூ.